Hi friends, welcome to Vismayakudil. So innik vandu pathinaaka nama veetla idellam therinju vechittom appadinaaka nammala time vandu save aagum. So kandipa ellarum nammala vandu paaraatuvaanga. Appadi sila superana tips tha indha video la na ungalku share panna poren. So kandipa idella vandu pudusa irukum. Ena idha vandu na try pannadha vida enak andha field la irukravanga solli kudutha nariya vishayam vandu indha video la na share pannirken. So vaanga video ku pogalam. Friends, first வந்து இந்த செராமிக் ஜாடி வச்சு தான் வந்து ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் சோ நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி செராமிக் ஜாடி வந்து இருக்கும் அந்த பீங்கான் ஜாடி வந்து நுனியில வந்து உடைஞ்சிடுச்சு அப்படினாக்க உடைஞ்ச பொருளை சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படினு சொல்வாங்க அத மேக்ஸिमम வந்து தூக்கி தான் போடுறோம் அந்த மாதிரி தூக்கி போட தேவை கிடையாது இது நான் ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண போறேன் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஃபுல்லா வந்து தண்ணி வச்சிட்டு அதாவது அந்த ஜாடி வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சிட்டு அதுல வந்து ஒரு சின்ன ஹோல் போடணும் ஜெனரலாவே நம்ம செராமிக் ஜார்ல வந்து ஹோல் போடுறது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சின்னதா ஏதாவது ஷார்ப்பான எட்ஜஸ் பட்டாலுமே வந்து ஜார் வந்து தெரிச்சிடும் அதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து நான் ஃபாலோ பண்றேன் அது மூழ்குற அளவுக்கு தண்ணி வந்து நீங்க ஊத்திட்டு ஒரு ஆணியை வச்சு நீங்க அந்த ஹம்மர் வச்சிட்டு அடிச்சிங்க அப்படினாக்க அது அழகா ரவுண்டா வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும் இது வந்து நீங்க தண்ணியில வச்சு அடிச்சிங்கனா மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும் வெளியில வச்சு ஆணியை வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படியே அந்த ஜார் வந்து ரெண்டா தெரிச்சிடும் இது வந்து ஏன் இந்த மாதிரி நான் ஹோல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கனா இதுல வந்து நான் செடி எல்லாம் வைக்க போறேன் சோ செடி வைக்கிறப்ப அடியில வந்து ஏதாவது ஒரு ஹோல் இருந்தது அப்படின்னா தான் அதோட எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் வந்து வெளியில போகும் அதனால நான் இந்த மாதிரி ஹோல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுலயே ஒரு 4-5 ஹோல் கூட போட்டுட்டு நம்ம வந்து பெரிய பெரிய செடி எல்லாம் கூட பெரிய பெரிய ஜார் இருந்ததுனாக்க வைக்கலாம் இதை தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கொலுசு வாங்குறோம் அப்படினாக்க அது வந்து போடவே முடியாது தண்ணி படபட தான் வந்து அது தளர்ந்து போகும் இன்னொன்னு வந்து அது தளர்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆகும் அதுக்குள்ள குழந்தைகளுக்கு கால்ல புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி இருக்கறப்ப ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்தீங்க அப்படினாக்க ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி தண்ணியிலே வந்து போட்டு வச்சிருங்க நல்ல உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆயிடும் அதுக்கு அப்புறமா எடுத்து உடனே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் பாட்டில்லாம் வந்து நிறைய கிடைக்குது ஏனா ஒரு 10 ரூபீஸ்க்கே யாராவது வராங்க அப்படினாக்க டக்குனு இந்த பாட்டில வாங்கி அந்த ஜூஸ் வந்து கொடுத்துறாங்க சோ அந்த பாட்டில வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதுல இருக்கிற அந்த ரேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு அதுல நல்ல ஒரு கம்பிய பழுக்க காச்சிட்டு அதுல வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்க போறேன் ஒரு மூடியில இன்னொரு மூடியில வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டுக்க போறேன் சோ இது வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ நான் பூஜா ரூமுக்கு எனக்கு சும்மா சும்மா ஒவ்வொரு டப்பாவலியும் நான் இந்த பொருளை வச்சு வச்சு எடுத்தேனா அந்த ரொம்ப டஸ்ட் ஆகுது அதனால இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் சோ இந்த மாதிரி ரெண்டுத்லயும் ரெண்டு ஹோல் ஒரு ஹோல் போட்டு வச்சிட்டு இதுல வந்து நம்ம வீட்ல இருக்கும்ல கோலமாவு அத வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஏனா நம்மளோட பூஜா ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கதனால அதுல ஒரு கப் வச்சி கோலமாவு வச்சி நான் ரொம்ப திக்கா போட்றப்ப அது வெளியில எல்லாம் வந்து போகுது ரொம்ப பறந்துடுது சோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படினாக்க சில பேருக்கு கோலமாவு கையில புண்ணாகுது அலர்ஜி ஆகுதுன்னு சொன்னீங்க அவங்களும் இந்த மாதிரி வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு லேயர் வேணாலுமே வந்து போட்டுக்கலாம் நீங்க மூணு லேயர் வேணும் அப்படினாக்க இல்ல ரெண்டு லேயர் வேணும்னா நல்லா அந்த ஓட்டையை நகத்தி நகத்தி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட்டை இதெல்லாம் வந்து போடுறதுக்கு வரும் இன்னொன்று இப்போ வந்து சம்மர் வந்துருச்சு நிறைய பூ சீசன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பூ வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து அடிக்கடி டெய்லியும் வெளில போக மாட்டோம் ஒரு நாள் வாங்கி வச்சோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மறுநாளே லைட்டாக வாடுனா மாதிரி ஆகிடுது ஸோ இது வந்து எனக்கு ஒரு பூக்கடை அக்கா சொல்லி கொடுத்தது இப்போ ரீசெண்டாக நான் இது ஒரு செப்பரேட் வீடியோவாகவுமே வந்து போட்டிருந்தேன் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி அந்த மண்பானையில் மண்பானையோ மண் சட்டியிலையோ வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜே இல்லாமல் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மண்பானை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மண் பாத்திரம் வந்து இருக்காது இல்லை ஸோ அவங்க வந்து அந்த செகண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டர் கல் அதுலேயுமே இந்த மாதிரி தண்ணியை நல்லா இது பண்ணிவிட்டு வாழை இலையை போட்டு வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து வாழை இலை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அது ஒரு சாதாரண சில்வர் பாத்திரம் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்குமே வந்து ஸ்டோர் பண்ணலாம் இது வந்து அந்த பூ விற்கிற அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸு ஸோ நீங்கள் எப்படி டெய்லியுமே வாங்குகிற பூவெல்லாம் விற்றுடுவீங்களான்னு கேட்குறப்ப இல்லை இந்த மெத்தடில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வாழை இலையை போட்டு அது மேலே கொஞ்சம் வாழை இலையை அப்படியே ஃபுல்லும் கவர் பண்ணி போடக்கூடாது துண்டு துண்டாக பீஸ் பீஸாக எடுத்து போட்டு மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல வாடாம வதங்காம வாசத்தோடயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரீசெண்டாக பார்த்தப்போ ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கலாம் ஏன்னா நம்ம வந்து அவன் வாங்கியிருக்கோம்ல அதனால நிறைய பீஸா கார்லிக் பிரெட்லாம் செய்யறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தேன் ஒரு பாக்ஸே வந்து 110 ரூபீஸ் இருந்தது சரி ஓகே இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக வந்து லைட்டாக அங்கங்கே ஸ்பாட் வரா மாதிரி மிளகாயை வறுத்துட்டு மிக்சியில் வந்து பிக்ஸ் அந்த
ரிவர்ஸில் வந்து அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஸ்க் பண்ணிட்டேன். பண்ணோடனே இந்த மாதிரி சூப்பராக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து கூட்டு பொரியலுக்கு கூட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காதிங்க. இன்னொன்று, தைராய்டு இருக்கிறவங்க வந்து மார்னிங் வந்து என்ன ட்ரிங்க்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 75% வந்து மல்லி விதையை வந்து தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. 25-30% வந்து மிளகை வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சு காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டெமக்கில் நல்லா இதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து முக்கால் டம்ளர் தண்ணியாக சுண்டினதுக்கப்புறமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தைராய்டு கிளாண்டோட செக்ரீஷன் வந்து உங்களுக்கு ஈவன் ஆகிறத உங்களால் சீக்கிரமாக பார்க்க முடியும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஹேண்ட்பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில் நம்ம வச்சுட்டு போவோம், அதனால் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அது புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறப்பையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குறப்பையோ ஒரு சின்ன ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டிங்கன்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் வேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது வெள்ளை மெழுகுவர்த்தி, கலர்டோ ஃப்ளேவர்டோ வேண்டாம், சென்டடு அதெல்லாம் வேணாம். மேலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி அதை வந்து எடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் எண்ணெய் அதை வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈவன் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப வந்து நல்லா அது மெல்ட் ஆகும், எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து கலக்கும். நீங்கள் டபுள் பாயில் மெத்தடுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுலில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். ஸோ உங்களோட காலை வந்து நல்லா ஃபியூமிக் ஸ்டோன் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி நைட் இதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பித்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வெளியில் க்ரீம் வாங்கிட்டு இருக்காதிங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ். உங்களால் முடிஞ்சதுன்னா சாக்ஸ் கூட வந்து போட்டுக்கோங்க, பெட்டெல்லாம் உங்களுக்கு ஆகாமையும் இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டுமே வந்து கொடுக்கும். அவ்வளோ எஃபெக்டிவாக இது வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கெல்லாம் பித்தப்பிடிப்பு இருந்தப்போ நான் இந்த ரெமெடியை தான் வந்து ஃபாலோ பண்ணேன், எனக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுத்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ வேணுமா அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.